நீங்கள் உங்கள் வெயிட்டை குறைச்சி ஃபிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே ஈஸி. இப்போ நான் சொல்கிற 6 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக உங்கள் பாடி ஃபேட்டை கம்மி பண்ணி ஃபிட் ஆகிடலாம். இந்த 6 ஸ்டெப்பில் 1 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கூட உங்களால் ஃபேட் லாஸ் பண்ண முடியாது. இந்த 6 ஸ்டெப்பை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெறும் 120 நாளில் உங்கள் பாடி ஃபேட்டை கம்மி பண்ணி நீங்கள் ஃபிட் ஆகிடலாம். அதனால் நீங்கள் உங்களையே ஏமாற்றிக்காமல் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த 6 ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபிட் ஆகிக்கோங்க. நீங்கள் ஃபிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸ்டெப் நம்பர் 1, ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும்னு தெரிஞ்சுருக்கணும். இப்போ நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் வேலை பார்த்தாலும் சும்மா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை விட நம்ம அதிகமாக சாப்பிட்டா வெயிட்டு கெயின் ஆகும், கம்மியாக சாப்பிட்டா வெயிட்டு கம்மியாகும், ஒரே அளவில் சாப்பிட்டா நமக்கு இப்போ என்ன வெயிட்டில் இருக்குமோ அது அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, உங்கள் மொபைலை எடுத்து இப்போ நீங்கள் என்ன வெயிட்டில் இருக்கீங்களோ அது கூட 30 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த அளவு கிடச்சிரும், அதாவது உங்களோட எனர்ஜி கிடச்சிரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எனர்ஜியை விட அதிகமாக சாப்பிட்டா வெயிட் அதிகமாகும், கம்மியாக சாப்பிட்டா வெயிட் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நமக்கு வெயிட்டை கம்மி பண்ணணும். அப்போது நம்ம கிடைச்ச அளவுலேருந்து, அதாவது நமக்கு தேவைப்படுற எனர்ஜிலேருந்து 500 கம்மி பண்ணிங்கன்னா அதுதான் ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட வேண்டிய எனர்ஜி. அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ அது கூடவே நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் வேணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுருக்கணும். அதுக்கும் ஒன்றுமே இல்லை, நீங்கள் இப்போ என்ன பாடி வெயிட்டில் இருக்கீங்களோ அது கூட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் உங்களோட டெய்லி ப்ரோட்டீன் தேவை. அதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போது 1st ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. இதுதான் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு போடுற ஃபவுண்டேஷன். ஸ்டெப் நம்பர் 2, ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது நம்ம எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு தெரிஞ்சாதானே நீங்கள் கம்மியாக சாப்பிட்றீங்களா இல்லை அதை விட அதிகமாக சாப்பிட்றீங்களா இல்லை ஒரே அளவில் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம என்ன சாப்பிட்டாலும், இட்லி சாப்பிட்டாலும் தோசை சாப்பிட்டாலும் சப்பாத்தி சாப்பிட்டாலும் சாம்பார் சாப்பிட்டாலும் சிக்கன் சாப்பிட்டாலும் பிரியாணியே சாப்பிட்டாலும் நம்ம அளவெடுத்து தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன வெயிட் ஸ்கேல் மிஷின் வேணும். அது வெறும் 400 to 500 rupees தான் வரும். அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இப்போ அளந்து சாப்பிடணும்னு சொன்னதும் நிறைய பேருக்கு டவுட் வரும். சமைக்கிறதுக்கு முன்னாடி அளவெடுத்து சமைக்கணுமா இல்லை சமைச்சதுக்கு அப்புறம் அளவெடுத்து சாப்பிடணுமா அப்படின்னு. நீங்கள் எந்த ஃபுட்டை எடுத்தாலும் சமைக்கிறதுக்கு முன்னாடி அளவெடுத்து தான் சமைக்கணும். ஏன்னா சமைச்சதுக்கப்புறம் அதோடய அளவு மாறலாம், கம்மியாகலாம் இல்லை அதிகமாகலாம். அதனால் எந்த ஃபுட்டை நீங்கள் எடுத்தாலும் சமைக்கிறதுக்கு முன்னாடி அளவெடுத்து தான் சமைக்கணும். இப்போ நிறைய பேருக்கு இது ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கலாம், என்னடா அளந்துலாம் சாப்பிடணுமா அப்படின்னு. ஆனால் வேறு வழியே கிடையாது, நீங்கள் அளந்து சாப்பிடாதனால தான் இப்போ இப்படி இருக்கீங்க. அதனால் நீங்கள் அளந்து சாப்பிட்டு தான் ஆகணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3, நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணுன்னா சுகர் இல்லாமல் சாப்பிடணும், உப்பு இல்லாமல் சாப்பிடணும், வேக வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொன்னால் உங்களால் அதை கொஞ்ச நாள் கூட ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்ஸையும் எடுத்து அதை எப்படி உங்களோட டயட்டில் செட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸை நீங்கள் சாப்பிடும்போது உங்களால் ரொம்ப நாளைக்கு இந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற சிக்கன், சப்பாத்தி, ரைஸ், ஓட்ஸ், இட்லி, தோசை, சாம்பார் இந்த மாதிரி காமனாக சாப்பிட்ற ஃபுட்ஸோட நியூட்ரிஷன் வேல்யூவை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னாலும் என்ன சாப்பிடணுமோ அதோட நியூட்ரிஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டிங்கன்னா அதோட எனர்ஜி, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாமே கிடச்சிரும். அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ டயட்டை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் காலையில் ஓட்ஸ் சாப்பிட போகிறேன்னா நான் ஓட்ஸு ஒரு 40 கிராம் எடுத்துக்கிறேன். ஓட்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு 100 ml மில்க்கும் எடுத்துக்கிறேன். ஒரு 150 கிராம் பனானாவும் எடுத்துக்கிறேன். இந்த 3 வச்சு தான் நான் ஓட்ஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த 3ஓட எனர்ஜி எவ்வளோ, ப்ரோட்டீன் எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் காலையில் என்ன சாப்பிட போகிறேனோ அதோட எனர்ஜி உங்களுக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி ஆஃப்டர்நூனுக்கு நீங்கள் 100 கிராம் ரைஸ் சாப்பிட போகிறீங்கன்னா ரைஸோட எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நீங்கள் மீன் குழம்போ சாம்பாரோ சாப்பிட போகிறீங்கன்னா அது எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு அளந்து எடுத்து வச்சிங்கன்னா அதோட எனர்ஜியும் உங்களுக்கு கிடச்சிடும். இப்போது
இந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் காலையில் எவ்வளோ சாப்பிட்டீங்க, எவ்வளோ எனர்ஜி சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மதியம் எவ்வளோ சாப்பிட்டீங்க, என்ன எனர்ஜி சாப்பிட்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதே மாதிரி ஈவினிங் எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படிங்கிற எனர்ஜி எடுத்து வச்சுக்கோங்க. நைட்டுக்கு நீங்கள் டின்னருக்கு என்ன சாப்பிட்றீங்களோ அந்த எனர்ஜியும் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ எனர்ஜி சாப்பிட்றீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்படி சாப்பிடும்போது நீங்கள் உங்கள் தேவைப்படுற எனர்ஜியை விட கம்மியாக சாப்பிட்றீங்களா, இல்லை அதிகமாக சாப்பிட்றீங்களா, இல்லை ஒரே அளவில் சாப்பிட்றீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம சப்பாத்தி இட்லி தோசையெல்லாம் அளந்து சாப்பிட்றலாம், அதுக்கு யூஸ் பண்ணுற கறியை எப்படி நம்ம அளந்து சாப்பிட்றது அப்படின்னு. இப்போ நீங்கள் கறிக்காக யூஸ் பண்ணுற ஜிஞ்சர் பேஸ்ட், கார்லிக், டொமேட்டோ, ஆனியன், மசாலா இதிலெலாம் உங்களுக்கு எந்த எனர்ஜியும் ஏறப்போகிறது கிடையாது. நீங்கள் கறிக்காக யூஸ் பண்ணுற ஆயிலில் தான் உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக போகுது. அப்போது நீங்கள் கறிக்காக எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் ட்ராக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சாம்பார் வைக்க போகிறீங்கன்னா எவ்வளோ ஆயில் ஊற்றுறீங்க, எவ்வளோ பருப்பு யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி மீன் குழம்பு வைக்க போகிறீங்கன்னா எவ்வளோ ஆயில் ஊற்றுறீங்க, எவ்வளோ மீன் போடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த குழம்புக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது அப்படின்னு உங்களால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிட்டு ஈஸியாக உங்களால் ஃபேட் லாஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பிரியாணியே சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் கூட அதுக்கு எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ சிக்கன் போடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற பிரியாணிக்கு கூட எவ்வளோ எனர்ஜி இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு உங்களால் ட்ராக் பண்ண முடியும். இப்போ ஒரு டவுட் வரலாம், ஆயில் எப்படி கரெக்டாக மெஷர் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்லலாம். நம்ம மெடிக்கலில் டானிக் பாட்டிலுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கேப் இருக்கும், அதை நீங்கள் ஆயில் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சீப்பான ஐடியா வந்தாலும் பெட்டர் வே தான் அது. இந்த மூணு ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா டயட் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் நம்பர் 4, நீங்கள் சாப்பிட்டதை விட அதிகமாக வேலை பார்த்துருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் காலேஜ் படிக்கும்போதும் ஸ்கூல் படிக்கும்போதும் ரொம்பவே ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் ஜாப்னு போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். முன்னாடி என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அதே தான் அப்போவும் சாப்பிடுவாங்க, ஆனாலும் வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஏன்னா நம்ம காலேஜ் படிக்கும்போதும் ஸ்கூல் படிக்கும்போதும் விளையாடியும் ஆடியும் ஓடியும் அதிகமான சாப்பிட்டதை விட அதிகமாக பேர்ன் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ ஒரு இடத்துலையே இருந்து நம்ம வேலை பார்க்குறதுனால நம்ம சாப்பிட்டதை விட கம்மியாக தான் வேலை பார்க்குறோம், அதனால தான் நமக்கு வெயிட் கெயின் ஆகுது. இப்போது நம்ம வேலையை இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது கார்டியோவை இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்னா, நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா எலிப்டிக்கல் மிஷின், சைக்கிளிங், ட்ரெட்மில்ல ஒர்க் அவுட் பண்ணி உங்களோட வேலையை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஜிம் போகலை, வீட்டில் தான் இருந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கூட பண்ணாலே போதும். இது கூடவே நீங்கள் வெயிட் ட்ரைனிங்கும் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் வெயிட் லாஸ் தானே பண்ணுறேன், நான் ஏன் வெயிட் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு மசில் லாஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது, அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வெயிட் ட்ரைனிங்கும் நம்ம பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஜிம்மில் இருக்கீங்கன்னா உங்கள் மாஸ்டர் கொடுக்குற ஒர்க் அவுட்டை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லை நீங்கள் வீட்டில் தான் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா ஏதாவது புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், இல்லை டம்பிள்ஸ் வச்சோ, இல்லை ரோப் வச்சோ, இல்லை பேண்ட் வச்சோ ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணி ஆகணும். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி முடித்ததும் ஒரு ஃபிட்டான மஸ்குலாரிட்டியான ஒரு லுக்கை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த வெயிட் ட்ரைனிங்கும் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறேன். இதுதான் ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 5, உங்களோட ஃபுட்டையும் கார்டியோவையும் அதாவது வேலையும் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போது ஒரு வாரம், ரெண்டு வாரம், மூணு வாரம், நாலு வாரம் ஆகும்போது உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகிறது கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெயிட்டு கம்மியாகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு வெயிட் கம்மியாக இருக்கும், அதனால் எனர்ஜியும் கம்மியாக தான் தேவைப்படும். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன எனர்ஜி சாப்பிட்டுட்டு இருந்தீங்களோ அதே எனர்ஜி தான் இப்போவும் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு என்ன எனர்ஜி தேவைப்படுதோ அதை விட கம்மியாக சாப்பிட்டா தான் வெயிட்டு ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது நமக்கு எனர்ஜி கம்மியாக தான் தேவைப்படும், அதனால் எனர்ஜியை கம்மி பண்ணணும். அதுக்கு நீங்கள் இப்போது ஃபுட்டை கம்மி பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்கும், என்னால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் உங்களோட வேலையை அதாவது கார்டியோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேலை பார்க்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கார்டியோ பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களோட சாப்பாட்டையும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே உங்களோட ஆப்ஷன் தான், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டெப் நம்பர் 5. ஸ்டெப் நம்பர் 6, இப்போ நீங்கள் இவ்வளோ ப்ராசஸும் பண்ணிட்டீங்க, சரி நான் எவ்வளோ நாளில் ஃபிட் ஆவேன், எவ்வளோ வெயிட்டை நான் கம்மி பண்ணால் ஃபிட் ஆவேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், அதை தான் இந்த ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஃபோட்டோவில் உங்கள் பாடி எதில் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து
அதுக்கு கீழே இருக்கிற அந்த பர்சன்டேஜை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபிட் ஆகிறதுக்கு உங்கள் பாடி ஃபேட்டு 15% வேணும். இப்போ நீங்கள் 30% இருக்கீங்கன்னா அந்த 30%லேருந்து 15% கம்மி பண்ணால் 15%. அந்த 15% இப்போ நீங்கள் என்ன பாடி வெயிட்டில் இருக்கீங்களோ அதுலேருந்து கம்மி பண்ணால் நீங்கள் எவ்வளோ வெயிட்டை கம்மி பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 80 கிலோ இருக்கீங்கன்னா 80 × 0.15 போட்டிங்கன்னா 12 kg நீங்கள் ரெடியூஸ் பண்ணால் ஃபிட் ஆகிடலாம். இந்த 12 kg 2 months கூட ரெடியூஸ் பண்ண முடியும், ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் 500 gram தான் நீங்கள் உங்கள் பாடி வெயிட்லேருந்து கம்மி பண்ணணும். ஏன்னா 500 gram கம்மி பண்ணணும், அதுக்கு மேலே கம்மி பண்ணக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் வேகமாக கம்மி பண்ணும்போது உங்களுக்கு பாடியில் நிறைய ஹார்மோன் ப்ராப்ளம் வரலாம், பாடியில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வரும். அதுக்காக தான் சேஃப் சைடில் நீங்கள் 500 gram கம்மி பண்ணணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நிறைய நீங்கள் நியூஸ்லாம் கேள்விப்படலாம், வெயிட் லாஸ் பண்ணி இந்த மாதிரி டெத் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சுன்னு நீங்கள் நிறையா கேள்விப்படலாம். அதெல்லாம் இதுக்காக தான், வேகமாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். அதனால் சேஃப் சைடில் 500 gram நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 6. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும்னா ஒரு 4 சின்ன ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ தான் இதை பர்ஃபெக்டாக கொண்டு போக முடியும். ரூல் நம்பர் 1, நீங்கள் டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் உங்கள் பாடி வெயிட்டை செக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் காலையில் ஒரு வெயிட் இருப்பீங்க, மதியம் ஒரு வெயிட் இருப்பீங்க, நைட் ஒரு வெயிட் இருப்பீங்க. அதனால மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தான் உங்கள் பாடி வெயிட்டை செக் பண்ணணும். டெய்லி செக் பண்ண முடியாட்டாலும் வாரத்துக்கு 3 தடவையாவது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். ரூல் நம்பர் 2, நீங்கள் ஜிம் போகிறீங்கன்னா உங்கள் பாடி வெயிட்டு 2 gram ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. இல்லை நான் வீட்டில் தான் இருக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃப், இல்லை நான் வீட்டில் தான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் பாடி வெயிட்டு 1.5 gram எடுத்தாலே போதும். ரூல் நம்பர் 3, நீங்கள் ப்ராசஸ்டு ஃபுட்டெலாம் சாப்பிடவே கூடாது. இந்த 120 days வரைக்கும் நீங்கள் ப்ராசஸ் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை உங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அந்தளவுக்கு உங்களுக்கு கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீக்லி 1 time ஒரு மீல் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். ரூல் நம்பர் 4, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் யாரெல்லாம் குண்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு டீச்சர் மாதிரி உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன், அவ்வளோ ஸ்லோவாக உண்மையாகவே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக எடுத்துருக்கிறேன். அதுக்காகவாது ஒரு லைக் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.